ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله وحده الصلاه والسلام على من نبي بعد اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد ஹிஜாபே எங்களது உரிமை ஹிஜாபே எங்களது பாதுகாப்பு ஹிஜாபே எங்களது கண்ணியம் ஹிஜாபே இந்திய மத சார்பற்ற நாட்டின் தனி சிறப்பு மரத்திற்கு அதன் பட்டையை அல்லாஹ் எப்படி ஹிஜாபாக ஆக்கினானோ அதே போன்று பழத்திற்கு அதன் தோலை அல்லாஹ் எப்படி ஹிஜாபாக ஆக்கினானோ பெண்ணிற்கு அவளுடைய பாதுகாப்பாக அல்லாஹ் ஹிஜாபை சிறப்பித்து ஒரு கவசமாக ஏற்படுத்தி கொடுத்துள்ளார் ஆனால் இப்படிப்பட்ட இந்த ஹிஜாபை பெண்களுக்கு பாதுகாப்பாக மிக சிறப்பாக ஒரு கவசமாக கொடுக்கப்பட்ட இந்த ஹிஜாபை இந்த தமிழ்நாட்டில் அதாவது மத சாப்பிட்டு சொல்லக்கூடிய இந்த இந்தியாவில் இந்த ஹிஜாபிற்கு சுபஹானல்லாஹ் எவ்வளவு பெரிய தடை அல்லாஹ்வை பாதுகாக்க அல்லாஹ்வும் அனைவரையும் பாதுகாப்பானாங்க இந்த இப்போ யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஒரு ஸ்கூல்ல யூனிஃபார்மா வந்து எல்லா காமனா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்களே அப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒரே மொழி பேசணும் ஒரே மாதிரி ஹைட்டா இருக்கணும் ஒரே கலரா இருக்கணும் எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கணும்னு சொல்ல முடியுமா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனியா கொடுக்கப்பட்ட ஒரு அமைப்பு ஒரு தனி ஒரு கொள்கை தான் இது இந்த ஹிஜாப் அப்படின்றது ஒரு பெண்ணுடைய அடிமைத்தனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனா இது ஹிஜாப் வந்து ஒரு பெண்ணினுடைய அடிமைத்தனம் கிடையாது ஏன்னா நம் சஃபியா அலி அல்லாஹு அன்ஹா அவங்க ஒரு போர் காலத்துல பெண்கள் பகுதியில அவங்களுக்கு பாதுகாப்பு ஏற்பட்டு இருக்கிற அந்த சமயத்துல ஹிஜாப் அணிந்து அந்த எதிரிகள் சைட்ல போய் ஒரு ஆணை கொலை பண்றாங்க தன்னுடைய பாதுகாப்புக்காக ஒரு கொலையும் நிகழ்த்துறாங்க ஒரு ஹிஜாபிய பெண்மணி எது அடிமைத்தனம் ஹிஜாப் என்பது அடிமைத்தனமா இந்த ஹிஜாபை அணிவதின் மூலியமாக ஏற்பட்ட வீரமும் துரியமும் தான் மாஷா அல்லாஹ் ஒரு பெண்ணிற்கு ஒரு பெரிய தைரியத்தையே வலுவூட்டியது அதே மாதிரி அமெரிக்கால ஒரு பெண் சொல்றாங்க ஒரு ஹிஜாப் உங்களுக்கு ஒரு தடையா இல்லையா அப்படின்னு சொல்லி அவருடைய மேல் அதிகாரி கேட்கும் போது என்னுடைய அறிவினுடைய தடை வந்து ஹிஜாப் கிடையாது ஒரு குழந்தை எப்படி இந்த உலகத்துல பிறகுதோ பிறக்கும் போது அந்த குழந்தை வளர வளர அறிவு வளருதோ அறிவு வளர வர ஆடையும் எப்படி சேர்ந்து வளருதோ அதே மாதிரிதான் அறிவும் நாகரிகத்தினுடைய உச்சகட்டம் தான் ஹிஜாப் என்ன சொல்றாங்க நாகரீகத்தினுடைய உச்சகட்டம் இந்த ஹிஜாப் அப்படின்றது ஒரு ஆடை ஒரு குழந்தை சின்ன ஜட்டி அப்புறம் ஒவ்வொரு ஸ்டேஜா போடும் போது ஃபுல்லா கவர் பண்ணிக்குது அது மாதிரிதான் என்னுடைய அறிவினுடைய உச்ச கட்டம் தான் ஹிஜாப் என்றைக்கும் என்னுடைய அறிவுக்கு தடையாக ஹிஜாப் ஒருபோதும் இருந்ததே இல்லை என்று அந்த பெண் வீர பெண்மணியாக ஹிஜாபிய பெண்மணியாக சிறப்பித்து பெருமையுடன் கூறியுள்ளார்கள் அப்படிப்பட்ட இந்த ஹிஜாப் இஸ்லாமிய சரீரத்தின் பிரகாரம் கட்டாய கடமை இல்லை என்று தீர்ப்பு எப்படி கட்டாய கடமை இல்லாமல் ஆகும் வேத நூலின் பிரகாரம் தீபாவளி பொங்கல் போன்ற மத மட்ட மாற்று மத ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் எடுத்தோம் அப்படின்னா பண்டிகைகள் எல்லாமே அதுக்கெல்லாம் கட்டாய அப்படி வேத நூலை ஆதாரம் காட்ட சொல்ல முடியுமா உங்க வேதத்துல ஆதாரத்தை காட்டுங்க அப்ப எங்களுடைய திருக்குர்ஆன்ல ஹிஜாப் அணிவது கட்டாயம் என்று இருக்கப்பட்ட இந்த சட்டத்தை ஷரியத்துடைய சட்டத்தை எப்படி தீர்ப்பு சொல்றாங்க கட்டாயம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எது கட்டாயம் இல்லை தன்னுடைய ஒவ்வொரு வாழ்க்கை தொழுகை நோன்பை எப்படி இறைவன் எங்களுக்கு கட்டமை கடமையாக்கி கொடுத்தானோ அதே மாதிரி ஹிஜாப் அணிவது பெண்களுக்கு கடமையாக்கி கொடுத்திருக்கிறான் பாதுகாப்பாக்கி கொடுத்திருக்கிறான் இப்படி மதத்தை பத்தியோ முஸ்லிம்களை பத்தியோ மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது ஹிஜாப் போடக்கூடாது முத்தலாக் விஷயம் இப்படி இஸ்லாமியர்களை தூண்டி தூண்டி அவர்களை பற்றி பேசி பேசி நாட்டை பற்றி யோசிக்காமல் இருக்கிறார்கள் சில கயவர்கள் நாட்டினுடைய நிலை என்ன சிந்திச்சு பாருங்கள் பொருளாதார நிலை என்ன பெட்ரோலியனுடைய நிலை என்ன ஒரு சாதாரண ஒரு அன்றாட காட்சி ஒரு மனிதனுடைய வாழ்நிலை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு ஒரு காய்கறி வாங்க போனா 150 ரூபாய் 200 ரூபாய் இல்லாம அவருடைய வாழ்க்கையை கடக்க முடியல ஒரு நாடு மத சார்பற்ற நாடு எதை பற்றி பேச வேண்டும் மக்களை பற்றியும் மக்களுடைய நலத்தை பற்றியும் பேச வேண்டும் ஆனால் ஒரு தனிப்பட்ட ஒரு இஸ்லாமிய
வார்த்தை மட்டும் குறிவைத்து அவர்களுடைய மன கடமைகளையும் அடையாளத்தையும் பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறது இந்த அரசு. நாட்டினுடைய வளர்ச்சி எந்த நிலையில் சென்று கொண்டிருக்கிறது? இலங்கையில் இப்படிதான் புத்த மதத்தை பற்றி பேசி பேசி அந்த நாட்டு மக்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள்? பொருளாதாரத்தில் வீழ்ச்சியும் பின்னடையும் இருக்கிறார்கள். இப்படிதான் இந்தியாவும் மதத்தை, இந்து மதத்தை முன்னிலைப்படுத்தி இஸ்லாமியர்களை பின்னிலைப்படுத்தி அரசியல் செய்வதற்காக நாட்டை பொருளாதார வீழ்ச்சியை கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஹிஜாப் அப்படின்றது எங்களுடைய அடிமைத்தனமோ எங்களுடைய பின்னடைவோ ஒருபோதும் கிடையாது, எங்களுடைய பாதுகாப்பு. இது எத்தனை வலைதளம், எவ்வளவு மெசேஜ், எவ்வளவு ஆதரவான பேச்சுக்கள். ஒரு பெண்ணை தன்னுடைய கணவன் வாட்ஸ்அப்பில் பார்க்கும் போது, பேஸ்புக்கில் பார்க்கும் போது தவறாக சித்தரித்து தன்னுடைய மனைவியை வலைதளங்களில் போட்டு பரவிட்டிருக்கிறார். என்னென்று விசாரிக்கும் போது, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணும் போது, அந்த பெண் ஒரு பஸ் ஸ்டாப்ல நிற்கும் போது ஒரு கண்ணு தெரியாத நபர் மாதிரி நின்றுகிட்டு அந்த பெண்ணை பத்தி போன்ல ஃபுல்லா இது பண்ணிருக்காங்க, கவர் பண்ணிருக்காங்க. அப்போ இதெல்லாம் போறாங்க பேஸ்புக்ல நடக்கு இந்த மாதிரி விஷயம் எல்லாம். அப்போ இதுக்கெல்லாம் ஒரு முற்றுக்கட்டையாக, பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கூறுகிறார், முக்மினாலே பெண்களுக்கு கூறுங்கள், முந்தாணி போர்த்து கொள்ளுமாறு, இஜாமி போற்றுக் கொள்ளுமாறு அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கூறிக்கொள்கிறார். எதற்காக என்றால் தொந்தரவுபடுத்தப்படாமல் இருப்பதற்காக. ஆண்கள் மூலியம் தொந்தரவுபடுத்தப்படாமல் இருப்பதற்காக நீங்கள் போர்த்து கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். இந்திய நாட்டில் எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு கொடுமைகள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் அடிப்படை காரணங்களை பற்றி பேசப்படாமல் ஒரு குறிப்பிட்ட மதத்தை பற்றி மட்டும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த ஹிஜாப் அப்படின்றது எங்களுடைய பாதுகாப்பு, எங்களுடைய உரிமை, எங்களுடைய உரிமையை நாங்கள் ஒருபோதும் எங்கேயும் விற்று கொடுக்க மாட்டோம் என்றதை உறுதியோடு நான் தெளிவாக கூறிக்கொள்கிறேன். நாங்கள் ஹிஜாபி பெண்களாகிய நாங்கள் மரணிக்கும் வரை, கஃபனாடை அணியும் வரை எங்கள் உயிரான ஹிஜாபை ஒருபோதும் யாருக்காகவும் எதுக்காகவும் நாங்கள் விட மாட்டோம். ஹிஜாபே எங்கள் உரிமை, அல்லாஹ் ஹிஜாபே எங்கள் பாதுகாப்பு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கான அப்டேட்டை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுமா? கீழே இருக்கிற